இன்னைக்கு நாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆன காலிங் சகாசரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வித்தியாசமான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தெலுங்கு படம் பார்க்க போறோம் இதுல பேய் கண்டென்ட்டும் இருக்கும் அதே சமயத்துல இன்வெஸ்டிகேஷன் கண்டென்ட்டும் இருக்கும் இந்த படத்துல ஒரு கும்பல் பெண்களை கடத்திட்டு போயிட்டு பயங்கர கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்றாங்க அந்த விஷயத்த லைவா தடைகோஷ்டம் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு கும்பல் கிட்ட ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்ட் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன பண்ணாரு காப்பாத்த ட்ரை பண்ணாரா காப்பாத்தினாரா இல்லையா அப்ப அவருக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்ற விஷயம் இந்த படத்தை

செம்மை கோவம் இருக்குது கொலை பண்ணுற அளவுக்கு கோவம் இருக்குது அப்படின்னும் போது அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரட்டான பிளேஸ்க்கு போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு போறாங்க இப்போ ஒரு பில்டிங் குள்ளே போனோன்னே பொண்ணுங்கள்லாம் கத்துற மாதிரி பயங்கரமாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு நீங்க அந்த பக்கம் போங்க நீங்கள் இந்த பக்கம் போங்க அப்படின்னும் போது ரெண்டு பேரும் தனித்தனியாக ரூம் குள்ளே போயிட்டு அங்கே பெண்கள் கட்டி போடப்பட்டிருக்காங்க அந்த பெண்களை அடித்து டார்ச்சர் பண்ணி செயின்ஸாக மிஷினால் அறுத்து கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தை லைவாக டெலிகாஸ்ட் பண்ண நிறைய பேர் இந்த வீடியோவையும் காசு கொடுத்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க அதாவது ரெட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க் வெப் இருக்கு அதுக்குள்ள ஒரு கேங் அப்பாவி பெண்களையா கடத்திட்டு வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்றாங்க இதுல கொலை பண்றதுக்கு கூட ஏலம் விடுவாங்க யார் வேணா பணம் எடுக்கிறவங்க அந்த ஏலம் எடுக்கலாம் யார் அதிகமா பெட் பண்ணி காசை கட்டுறாங்களோ அவங்க நேரடியா வந்து அந்த பெண்களை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண முடியும் மிச்சம் இருக்கவங்க எல்லாம் காசை கட்டி அந்த பெண்களை இப்படி டார்ச்சர் பண்ணுங்க அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுங்க மூக்க கட் பண்ணுங்க வாய கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுல நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் படிச்சுக்கிட்டு இருக்காரு சாரா அப்படின்ற பொண்ணு தான் அந்த லெட்டரை போட்டிருக்கா நீ பண்ண உதவிய என்னால மறக்கவே முடியாது நான் கண்டிப்பா ஒரு நாள் உன்ன நேரடியா வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இன்னும் சில விஷயங்கள் மானே தேனே பொன் மானே அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கு ஹீரோ இதை படிச்சு பார்க்கும்போது ஒரு பொண்ணு தான் ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வரா இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு யூடியூபர் பொண்ணு இந்த ரெட் ரூமை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா இந்த ரெட் ரூம்ல மாட்டின யாருமே உயிரோட வெளியே வந்ததா சரித்திர இடமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டாரு இப்ப நம்ம அவரை தான் மீட் பண்ணி பேச போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்க சிவானு ஒருத்தர் நடக்க முடியாம கையில ஸ்டிக் எல்லாம் வச்சு நடந்து உள்ள வராரு இவருக்கு கால்ல என்னமோ அடிபட்டு இருக்கு போல அதுக்கப்புறம் தான் நடக்க முடியாம போயிட்டு இருக்கு போல உள்ளுக்குள்ள வர சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ரெட் ரூம்ல மாட்டி அந்த கேங் கிட்ட மாட்டி தப்பிச்சு வந்தவங்க யாருமே கிடையாது அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எப்படி கடத்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் கூட போலீஸ்க்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது ஒரு மாதிரி மர்மமா இருக்கு நீங்க எப்படி மாட்டினீங்க அங்க என்ன விஷயம் ஆச்சு கொஞ்சம் எங்க வியூவருக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இவரு அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க ஒருத்தன் இவரை ஷூட் பண்றான் காலையே ஷூட் பண்றான் இந்த டைம்ல போலீஸ் கேங் உள்ளுக்குள்ள வந்து அந்த ஷூட் பண்ணு ஷூட் பண்ணி இவரை காப்பாத்துறாங்க இதுக்கு முன்னாடியே இவருடைய மனைவியும் இறந்து போயிட்டு இருக்காங்க இவருடைய பேரு சிவா மக்களே இந்த விஷயத்தை இவரு யோசிச்சு பார்த்துட்டு பழைய விஷயங்கள்லாம் கலராதீங்க அது ஒரு பயங்கரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏன் சார் பயப்படுறீங்களா என்னுடைய சேனல் சேனலுக்கு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க உங்களை அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னும் போது இது வரைக்கும் அந்த கும்பலால ஆறாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நாங்க வந்து கிளம்பிடுறாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவருடைய ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தம்பிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது தம்பி வந்து பிக்கப் பண்றான் இவன் சொந்த தம்பி கிடையாது சொந்தக்கார தம்பி அண்ணா என்ன வர லேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சரி வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு காரை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப இப்ப நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம்ல அங்க ஒரு கார் வருது அந்த காருடைய டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இறங்கி அந்த காருடைய டயரை மாத்திட்டே இருக்கும்போது காருக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துகிட்டு இருக்கா ஒரு நாலஞ்சு பசங்க உட்காந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவையே அந்த பொண்ணு பாத்துட்டே இருக்கா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து ஸ்மைல் பண்றாரு அந்த பொண்ணு அமைதியா இருக்கா சரி அந்த பொண்ணு ஏதோ ஒரு கடுப்புல இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா இருக்காரு மறுபடியும் கேஷுவலா திரும்பி பார்க்கும் அந்த பொண்ணு ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணுக்கு என்னமோ ஒரு உதவி தேவைப்படுது போல அதே டைம்ல கூட எல்லாமே ஆண்களா இருக்காங்க எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பா இருக்காங்க டென்ஷனா இருக்காங்க இந்த விஷயத்தையும் ஹீரோ நோட் பண்றாரு இங்க என்னமோ சரியில்லையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு காருடைய நம்பரை பார்த்துட்டு சரி நம்ம எதுவா இருந்தாலும் நேரவே போயிட்டு கேட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரு கிட்ட போக அவனுங்க ஹீரோ வர விஷயத்த பார்த்துட்டு அவசர அவசரமா கிளம்பி போறாங்க இந்த டைம்ல ஹீரோடைய தம்பியும் காரை கொண்டு வந்திருப்பான் டே தம்பி அந்த காரை ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு காருக்கு முன்னாடி போயிட்டு அந்த காரை நிப்பாட்டிட்டு ஹீரோ இறங்கும் போது காருக்குள்ள இருக்கவங்க இறங்கி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறாங்க நம்ம ஹீரோ திருப்பி அடிக்கிறாரு பயங்கரமான சண்டை சண்டை போட்டு எல்லாரையுமே அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு அந்த பொண்ணை இவனுங்க கடத்திட்டு போயிருக்காங்க போல இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் தம்பியும் கார்ல போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை அவனுங்க கடத்திட்டு போறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க எப்படியா நான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்கும் போது அந்த பொண்ணு ஏதோ பதட்டமா இருந்தா அந்த பொண்ணு என்னையே பாத்துக்கிட்டு இருந்தா நான் அந்த பொண்ண பார்த்து ஸ்மைல் பண்ணேன் ஆனா அவ பெருசா ரெஸ்பான்ஸே பண்ணல யாராவது நம்மள பாக்குறாங்க அப்படின்னா நம்ம ஸ்மைல் பண்ணும் அவங்களும் திருப்பி ஸ்மைல் பண்ணும் இல்ல கைய காமிக்கணும் எதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படி அவங்க எதுவுமே பண்ணாம உமோன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுவே ரெண்டு மூணு வாட்டி ஆச்சு அப்படின்னா அவங்க சுத்தி இருக்கவங்க தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணும் நான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் இதை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த காருடைய நம்பரை கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ஃபேக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை காப்பாற்ற போனேன் அப்படின்னு போது அண்ணா நீ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனதை விட போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிருந்தா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கலாச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் இப்ப நம்ம ஹீரோவும் தம்பியும் தான் ஒன்னா சேர்ந்து தங்க போறாங்க இவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரமாவும் இருக்காங்க அவங்க தான் வந்து வாங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேக் வாங்கிட்டு போறாங்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் தம்பியும் கிளம்பி ஆபீஸ்க்கு போறாங்க இந்த கம்பெனியுடைய பாசு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவை மற்ற எல்லாருக்குமே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு ரீசென்ட் டைம்ல பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு ஆப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு உலக முழுக்க நிறைய பேர் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலும் இவரு நிறைய பீச்சர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நம்ம கம்பெனிலேயே வேலை செய்ய போறாரு அப்படின்னு அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ பண்ணி வைக்கும் போது அங்க இருக்க பெண்கள்லாம் வந்து கை குடுக்குறாங்க ஆண்களும் கை கொடுக்குறாங்க அதுல ஒரு பொண்ணு என்னுடைய பேரு சைலஜா அப்படின்னு சொல்லிட்டு ஹாயின்னு சொல்லும் போது இந்த பேரை கேட்டவனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு இவனுக்கு என்ன ஆச்சு நல்லதான பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும் போது அண்ணாவுடைய அக்காவுடைய பேருமே சைலஜா தான் கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு போது இப்ப அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்ப ஒரு பிளாஷ்பேக் நம்ம ஹீரோடைய அக்கா இறந்து போயிட்டு இருக்காங்க ஹீரோ போயிட்டு மார்ச் தன்னுடைய அக்கா தான் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு வெளியே வராரு ஒரு மாதிரி சம சோகமா வெளிய வராரு ஹீரோடைய அக்காவுமே அந்த கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா ரெட் ரூம்ல கொலை பண்ணுவாங்களே அவங்க தான் கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் எல்லாம் அங்க இருக்காங்க யாவ் என்னையா உன்னுடைய அக்காவா அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது இவர் அமைதியா இருக்காரு இந்த டைம்ல ஹீரோ ஹீரோடைய அம்மா கால் பண்றாங்க என்னடா அக்காவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அழுதுக்கிட்டே இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்படியே ரியல் டைம்ல பாஸ் வந்து ஹீரோவை பார்த்து சாரி அஜய் உன்னுடைய அக்காவை பற்றி கேள்விப்பட்டேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது எதுக்கும் ஃபீல் பண்ணாத ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு உன்னுடைய பர்சனல் நம்பரை எங்கேயுமே கொடுக்காத ஆஃபீஸ்லேயே ஒரு புது சிம் கொடுப்பாங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ நம்ம ஹீரோ ரிசப்ஷனுக்கு போயிட்டு புது நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க செக் பண்ணுறாங்க இப்போ ஏதோ சர்வர் ஃபால்ட்டாக இருக்குது அப்புறமேட்டுக்காக வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு போது ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ண ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கு இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய டீமும் என்ன ஆப்பை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ உருவாக்க போற ஆப் உடைய பேரு ரெஸ்க்யூ இந்த ஆப் முக்கியமா பெண்களுக்கானதா யாராவது வந்து பெண்களை கடத்திட்டு போக ட்ரை பண்றாங்க இல்ல ஏதோ ஒரு ஆபத்தை விளைவிக்கிறாங்க அப்படின்னு போது இந்த ஆப்ல ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உடனே நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் போயிடும் இதே போல இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருந்தாலுமே இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த பட்டன் அமுக்கின உடனே பக்கத்துல இருக்கிற போனுடைய ஐஎம்ஐ நம்பர்ஸும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்படுமா கடத்தல்காருடைய ஐஎம்ஐ நம்பர் போலீஸ்க்கு கிடைக்கும் போது ஈஸியா பெண்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கையை தட்டி பாராட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு போற வழியில சரி ஓகே ஆஃபீஸ் தான் புது சிம் குடுக்க லேட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க நம்ம இங்கயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ள போறாரு இப்போ அப்படியே அந்த கடையுடைய ஸ்டோர் ரூம்ல காமிக்கிறாங்க ஒரு சிம்மு பாக்ஸுக்குள்ள இருந்து கீழ விழுகுது இந்த விஷயத்த ஒரு பையன் பார்த்துட்டு எட்டு வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஆஃபீஸோட மேனேஜர் வந்துட்டு ஏன்பா அது எல்லாமே திருப்பி அனுப்ப வேண்டிய சிம்மு அங்க வந்து என்ன நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அத விட்டு வெளியே போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு போது அவனும் வெளியே போறான் இந்த டைம்ல ஹீரோ உள்ளுக்குள்ள வந்து எனக்கு சிம்மு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க லேப்டாப்லயே நம்பர் சூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க சர்வர் என்னமோ ஃபால்ட்டா இருக்கு வெயிட் பண்ணுங்க நானே போயிட்டு கையோட கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போயிட்டு அந்த திருப்பி அனுப்ப வேண்டிய சிம்மை கொண்டு வராங்க நம்ம ஹீரோவில இருந்து ஒரு சிம்மை சூஸ் பண்ணிக்கிறாரு இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அன்னை நைட்டு நம்ம ஹீரோவும் தம்பியும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போக ஹீரோடைய போனுக்கு யாரோ கால் பண்றாங்க நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாசரா நீ எங்க மாறுக்க ஃபோன் பண்ணா போனு சுவிச் ஆஃப்னு வருது உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பேசிட்டாங்க யார் நீங்க நான் சாசராலாம் கிடையாது என் பேர் அஜய் இந்த சிம்மையே நான் இனிதான் புதுசா வாங்கியிருக்கேன் அப்படின்னு போது தம்பி சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க அந்த பொண்ணு ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் டெரரா பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ கடுப்புல ஃபோனை கட் பண்ணிட்டாரு ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறமும் ரெண்டு மூணு பேரு கால் பண்றாங்க சாசரா இருக்காங்களா சாசரா இருக்காங்களா ஆசரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓரமா வச்சுட்டு தூங்க போயிடுறாரு தூங்கிட்டே இருக்கும்போது போது போனு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது ஆனாந்து மட்டும் இல்லாம ஒய் டிட் யூ டேக் திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் வருது இந்த மெசேஜ நம்ம ஹீரோ நோட் பண்ணவே இல்ல அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போய் தான் பாக்குறாரு யார் இது நமக்கு எதுக்காக இந்த மாதிரி மெசேஜ் பண்றாங்க நம்ம போன் பண்ணியே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டா பிசி பிசின்னு வருது என்ன இது நமக்கு மெசேஜ் வருது திருப்பி கால் பண்ணா போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு இதே டைம்ல அந்த ரெட் ரூம்ல தொடர்ந்து பெண்களை

தொலை அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன்ல இருந்து நம்ம ஹீரோ ஃபோன போடுறாரு ஃபோனை போடும்போது ஹீரோட ஃபோனுமே ரிங் அடிக்குது அண்ணா அவங்க ஃபோன் ரிங் அடிக்குது அப்படின்னு போது யாருன்னு அந்த பக்கம் போயிட்டு கேள்றா அப்படின்றாரு அவனும் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒரு ஓனரா போயிட்டு ஹலோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது ஹீரோக்கும் அவனுக்கும் செம்ம ஷாக்கு எப்படிடா என்னுடைய நம்பர்ல இருந்து எனக்கே மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சில நேரங்கள்ல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு இதை தான் கிராஷ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வேற எங்கேயோ இருக்கவங்க வேற யாருக்கும் மெசேஜ் பண்ணுங்க போது சர்வர்ல இருக்க சில பக்கால வேற யாருக்கோ கூட மெசேஜ் போக வாய்ப்பு இருக்கு போது கருமோ இந்த புது சிம் வாங்கினதுல இருந்து இதே தொல்லையா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு சரி நான் வெளியே கிளம்புறேன் சுவாத்தின்னு ஒரு பொண்ணு வருவா அந்த பொண்ணு வந்தானா கூப்பிட்டு உட்கார வச்சு டீ காஃபி எல்லாம் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணு நான் திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கிளம்பி இருப்பான் அடுத்த சைன்லயே பார்க்க அவன் சொன்ன மாதிரியே சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கதவை ஹீரோ ஹீரோவும் போய்ட்டு கதவை ஓபன் பண்ணி நீங்க தான் சுவாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஆமான்னு சொல்றா சரி உள்ள வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு தம்பி காரனுக்கு கால் பண்ணலான்னு போன் எடுக்கிறாரு போன் எடுத்துட்டு திரும்பி பார்க்கும் பார்த்தா அந்த பொண்ணு ஆள எங்கடா இந்த பொண்ணு போன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி பாக்குறாரு அப்படி தேடி பார்க்கும் அந்த பொண்ணு ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கா மாஸ்க் போட்ட ஒருத்தன் கத்தியோட அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த பொண்ணை கொலை பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து ஹீரோ பயந்து கத்தும் போது பார்த்தா இது ஹீரோடைய இமேஜினேஷன் போல இப்பதான் அந்த பொண்ணு வந்து காலிங் மில்ல அடிக்கிறா நம்ம ஹீரோ போறாரு ஒரு மாதிரி பேய் அரைஞ்சு போன மாதிரி பாக்குறாரு என்ன என்ன பாட்டு பாத்துட்டே இருக்கீங்க உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பொண்ணே போயிட்டு உட்கார்றா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு சரி ஓகே தம்பிக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாரு மறுபடியும் பார்த்தா அந்த பொண்ணு காணாம போயிட்டா என்ன கொடுமடா சாமி இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்கும் அந்த பொண்ணு கிச்சன்ல இருக்கா கூடவே அந்த மாஸ்க் போட்டவனும் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணை கொலை பண்ண ஆரம்பிக்கிறா இதை பார்த்துட்டு கத்துறாரு இப்போ நம்ம ஹீரோடைய தம்பியே வந்துட்டா அங்க யாரையுமே காணும் அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சுவாதிடா சுவாத்தியை யாரும் கொலை பண்றாங்க அங்க பாரு ஒரு வீல் சேரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது அண்ணா அங்க யாருமே இல்ல நீ இமேஜின் பண்ணிக்கிட்ட போல இமேஜின் பண்ணிக்கிட்ட போல அப்படின்னும் போது இப்போ தம்பிக்காரனே ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து அண்ணா அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க பார்த்தா ஹீரோடைய தம்பிய வீல் சேர்ல உட்கார வச்சு அந்த மாஸ்க் போட்டுவன் கொலை பண்ண கத்தியோட கிட்ட வரான் இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கனவா கண்டு பேனு கத்தி கண்ண முடிக்கிறாரு இந்த டைம்ல தான் மக்களே அந்த சுவாதி வந்து கதவை தட்டுறா இந்த வாட்டி உண்மையாவே வந்து கதவை தட்டுறா ட்ரெஸ் கூட மாறி இருக்கும் பாருங்க இப்போ நம்ம ஹீரோ பயத்தோட கூடிய உச்சத்துல இருக்காரு இந்த வாட்டியாச்சும் உண்மையா வந்திருக்காளா இல்ல இந்த வாட்டியும் இமேஜினேஷனா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் என்னப்பா பாத்துட்டே இருக்க அஜய் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பொண்ணு போய்ட்டு உள்ள உட்காந்துட்டு வந்தவங்களுக்கு டீ காஃபிலாம் போட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உட்காருங்க நான் போயிட்டு போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு அதுக்கப்புறம் அந்த தம்பிக்காரன் வரா மூணு பேரும் உட்காந்து பேசிட்டாங்க தம்பிக்காரனுக்குமே சுவாதி இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச பொண்ணோ இல்ல சொந்தக்கார பொண்ணோ கிடையாது ஏதோ ஒரு பொண்ணு நம்ம தம்பிக்காரனும் ஹீரோவும் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா அந்த கம்பெனியுடைய எம்டி தான் சொல்லிருப்பாரு இந்த மாதிரி சுவாத்தின் ஒரு பொண்ணு வருவா அவ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச பொண்ணு இங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருக்கா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் ஸ்டே பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்காக தான் சத்யாவும் உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணிருக்கான் சுவாத்தியும் நாளைக்கு கால இன்டர்வியூ இருக்கு இன்டர்வியூ முடிஞ்சு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் தனியா பிஜிக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு தூங்க போறா இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண மறுநாள் கால ஹீரோவும் தம்பியும் வேலைக்கு கிளம்ப இந்த பொண்ணு உட்காந்துட்டு போனையே நோண்டிக்கிட்டு இருக்கா ஆச்சு காலையில இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொன்ன இன்னமும் கிளம்பாம உட்காந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் கேப புக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் புக் ஆகவே மாட்டேங்குது லேட்டா போனா கண்டிப்பா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு போது நீ கவலைப்படாதமா அண்ணா உன கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணுவாரு அப்படின்னு போது நானா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு இப்ப அப்படியே அங்க சீன கட் பண்ணி சிவாவை காமிக்கிறாங்க இவரு வழக்கம் போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த டைம்ல நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க சிவாவுடைய மனைவி பிரெக்னென்டா இருக்காங்க அந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லும் போது இவரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு சொல்கிறாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைமில் இவர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து எதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோ சும்மா எப்படியா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும் ஏதாவது காசு கொடு அந்த காசை வச்சு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த திறமையும் கிடையாது காசை கொடுத்தா மட்டும் கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி சிவா பேச இன்ஸ்பெக்டர் கடுப்பாயி கத்த ஆரம்பிக்கிறாரு கத்தாதீங்க சார் நீங்க காசை கேட்ட விஷயம் ஊர் முழுக்க தெரிய போகுது அமைதியாக இருங்க முடிஞ்சா தேடி கண்டுபிடிங்க இல்லைனா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதாவது மனைவியை கொலை பண்ண கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களை புடிங்க ஏதாவது ஆக்சன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு இப்போ அப்படியே ஸ்ரீநகர் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ சுவாத்தியை கொண்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ரொமான்டிக்கா லுக் விட்டுக்கிட்டே போகும்போது நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு அந்த டைம்ல குறுக்கால ஒரு பையன் வந்துட்டான் அந்த பையன் மேல ஹீரோ தெரியாம மோதிடுறாரு அவனுக்கு காயம் பண்றக்கானு பாக்க கீழே இறங்கி போயிட்டு தம்பி உனக்கு என்னாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுக்கு பெருசா அடிலாம் படல அந்த பையனால பேச முடியாது போல என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறான் சரி வாட ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது வேணாம் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் என்னது என்னை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த பையன் என்னமோ சொல்கிறான் ஹீரோக்கு பெருசாக புரியல சரி ஓகே இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு அந்த பையன் பூலாம் வித்துக்கிட்டு இருப்பான் ஒரு ரெண்டு பூவை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு தம்பி அப்புறமேட்டுக்காக பார்க்கலாம் அப்படின்னு போது என்னையா பூவை வாங்கி அங்கே வச்சுட்டேன் எனக்கு கொடுக்க மாட்டியா உனக்கு ரொமான்டிக் ஃபீலே வராது போல அப்படின்னு போது இதெல்லாம் என்ன இருக்கு பூவை வாங்கினா நான் சும்மா காரில் வச்சேன் இதில் ரொமான்டிக் ஃபீல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு இருக்கா அதுவும் அவளே வந்து பூவை கூடு அப்படின்னு சொல்லிட்டு ரொமேன்டிக்காக கேட்கும்போது சே நீலாம் என்னையா மனுஷன் உனக்கு ரொமான்ஸே வர மாட்டேங்குது அப்படின்னமோது திடீர்னு ஃபோன் ஆன் ஆகிட்டு என்னமோ ஒரு பாட்டு ஓட ஆரம்பிக்குது என்னடா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கட் பண்ணிட்டு சரி ஓகே எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் அப்புறமேட்டுக்காக வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புகிறாரு கிளம்பி போயிட்டு ஒரு வீட்டுக்கு போயிருப்பார் அங்கே போய்ட்டு கதவை தட்டார் ஒரு பொண்ணு தான் வெளியே வர இங்கே சாரான்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லையே அப்படி யாரையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா இல்லமா இந்த அட்ரஸ் தான் இந்த லெட்டர்ல போட்டிருக்கு சாரான்னு ஒரு பொண்ணை நான் தேடிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுக்கு லெட்டர் போட்டிருக்கா அப்படின்னு போது இல்ல நான் தெரியாது அப்படின்னு போது சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா பால்கனில நின்றுகிட்டு இருக்கும்போது போது சுவாதி காஃபி போட்டு கொண்டு வர என்னமா அவனுடைய இன்டர்வியூ எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் ஆயிட்டேன் ஒரு பெரிய நடிகைக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அத அதுதான் என்னுடைய வேலை இப்போ என்னுடைய டென்ஷனே என்ன அப்படின்னா அந்த நடிகைக்கு என்ன விஷயம் பிடிக்கும் என்ன விஷயம் பிடிக்காது என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணால் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னும் போது நீ ஏன் அந்த நடிகைக்காக ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற உனக்கு பிடிச்ச யாருக்கோ ட்ரெஸ் பண்ணி கொடுக்க போற அந்த ட்ரெஸ் அவங்க போட்டால் கண்டிப்பாக அழகாக இருப்பாங்க அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண ஆரம்பி பொதுவாக அந்த ட்ரெஸ்ஸை யார் பார்த்தாலுமே பிடிக்கணும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பிடிக்க போகுது அப்படின்னும் போது ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய கண்ணையே திறந்து வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப நல்லவரு வல்லவரு நான் வீடியோல தான் நீங்க நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரியலாவே கொஞ்சம் நல்ல மனுஷனா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எனது வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா நான் உங்களை இதுக்கு முன்னாடியே பாத்துருக்கேன் ஒரு பொண்ணுக்கு மழையில சிக்னல்ல ஹெல்ப் பண்ணீங்க இல்லையா அதை வந்துட்டு யாரோ வீடியோவா எடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கும் போது நமக்கு அப்படியே அந்த சீனை காமிக்கிறாங்க ஒரு பொண்ணு சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சமையா மழை பெய்து அந்த மழையில அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது இதை பார்த்து ரெண்டு பொறுக்கி பசங்க வீடியோவா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு சரியான கருப்போடு அங்க வந்து பொங்கி எழுந்து போன புடுங்கி போட்டு உடைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கோட்டை போத்தி விட்டு அங்க இருந்து கிளம்புறாரு போகும்போது ஒரு பையன் சூப்பர் நானிங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் இந்த விஷயத்தை யாரோ வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காமிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த வீடியோல ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டாரு போல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணும் இந்த டைம்ல போனு அடிக்க ஆரம்பிக்குது அந்த பாட்டு ஓட ஆரம்பிக்குது அட என்னடா போன் இது ஆனா உன அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரி நான் கிளம்புறேன் நீ பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு ஆக்சுவலா ஸ்டார்டிங் சீன்ல இருந்து நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காரு பாத்தீங்களா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது அந்த சிக்னல்ல பார்த்த பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு ஒரு கோட்டை போத்தி விட்டு இருப்பாரு ஒருவேளை எப்படியாச்சும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கோட்டை வாங்கணும் அப்படின்னு தான் தேடிட்டு இருப்பாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு போறாரு அந்த வீடியோல அந்த பொண்ணுடைய வண்டி நம்பரை பார்த்திருப்பாரு வண்டி நம்பரை வச்சு வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு வீட்டுக்கு போயிட்டு சாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாராவா அப்படிலாம் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இந்த வண்டி யாரோ இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும் சாரா அப்படின்லாம் எங்களுக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இந்த வண்டியை உங்களுக்கு யாரு சேல் பண்ணாங்களோ அவங்க நம்பரை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கும் ஃபோன் போகவே மாட்டேங்குது என்ன கொடுமடா இது எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாரு இந்த டைம்ல ஸ்வாதி கால் பண்றாங்க கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நேர்ல வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் கிளம்பி போயிட்டு சுவாத்திய பாக்குறாரு இவங்க கார்ல ஏறி உட்காந்துட்டு ரொம்ப அவசரம் இந்த லொகேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்ல என்னமா ஆச்சு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க முதல்ல போங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோவும் கூகுள் மேப்ல லொகேஷன் போட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அந்த மேப் இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ பீச்சாங்கை பக்கமா போ அப்படின்னு சொல்லுது இவரும் அந்த மேப் சொல்றபடியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ரோடு பக்கமா திரும்புற மாதிரி வரும் அப்போ ஒருத்தன் பைக் ஓட்டிட்டு வருவான் நம்ம ஹீரோ சடன் நான் திருப்பேன் அவன் வேகமா ஓட்டிகிட்டு வந்து இந்த வண்டிக்கு மேலே முட்டி பல்டி அடித்து கீழே விழுகிறான் நல்ல வேலையாக அவனுக்கு பெரிய காயம்லாம் படல இந்த டைம்ல போலீஸும் அங்க இருப்பாங்க ஏன் என்னையாச்சு ஆக்சிடென்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லை இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு ஒன்றும் காயம்லாம் படல நான் தான் தெரியாமல் வண்டியை ஓடிகிட்டு வந்து அந்த காருக்கு மேலே மோதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறான் ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான் அந்த மேப்போடைய பேச்சை கேட்டு தாறுமறாக வண்டியை ஓடிகிட்டு வந்துருப்பாரு இப்போ அந்த போலீஸ் அங்கேருந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோ அந்த தாரி காரனை பார்த்து சாரி நம்ம வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் அதெல்லாம் ஒண்ணும் கண்ணை திறந்து பார்த்து வண்டியை ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான் நம்ம ஹீரோ என்ன இந்த மேப் ஒழுங்காவே வழியை காமிக்க மாட்டேங்குது இதை நம்பி போக கூடாது போல அப்படின்னு போது போடா அவன் ஃபோன் தான் சரியில்ல என் ஃபோன்ல மேப்ப போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க மேப்ப போட்டு அந்த லொகேஷனுக்கு போறாங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் உள்ளுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த ஆக்ட்ரஸை மீட் பண்ணி இவங்க பண்ண டிசைனை காமிச்சிட்டு வெளியே சோகமா வர்றாங்க ஏமா என்னமாச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல செலக்ட் பண்ணிட்டாங்க நீதான் அதுக்கு காரணம் நீதான் மோட்டிவேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஹீரோயின் சந்தோஷமா ஹக் பண்ணி தேங்க்யூ சொல்றா இந்த டைம்ல ஹீரோடைய போனு ஏதோ பாட்டு ஓட ஆரம்பிக்குது இந்த ஆப்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல திடீர் திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா பாட்டு ஓட ஆரம்பிக்குது சாரி அப்படின்னு போது பரவாயில்லவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனா தம்பிக்கான வரன் சொன்னானா அதுக்காக வேற ஒரு இடத்துல வெயிட் பண்றாங்க அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது சிவாவை பார்க்குறாங்க இந்த பொண்ணுக்கு சிவாவை நல்லாவே தெரியும் போல சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசும்போது நீ எங்கம்மா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் நீங்க தானே உங்க கம்பெனி மூலியமா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு இவருடைய பேரு அஜய் ஃப்ரெண்டு அதே நம்ம ஹீரோ கிட்ட சிவாவை பத்தியும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா இவருடைய பேரு சிவா இவர் வந்துட்டு ஒரு ஜாப் கன்சல்ட்டிங் ஏஜென்சி வச்சிருக்காரு எனக்கும் இவரு தான் வேலை வாங்கி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம அனாதைகளா சின்ன வயசுல இருந்து அனாதை இல்லத்திலேயே படிச்சு வாழ்ந்து வளர்ந்தவங்களா இருப்பாங்க இல்லையா அவங்கள நல்ல திறமையானவங்களா பார்த்து செலக்ட் பண்ணி அவங்களுக்குமே வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சரை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போது சூப்பர் சார் நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹேண்ட் பண்ணி பாராட்டிக்கிட்டு இருக்காரு அதுவரும் பேசி முடிச்சு இந்த கிளம்புறாங்க நம்ம ஹீரோடைய தம்பியும் வந்துட்டு இருப்பான் ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பயங்கரமா லவ் பண்றா அதை நிறைய விதத்துல சொல்ல ட்ரை பண்றா ஹீரோ புரிஞ்சுக்க மாட்டாரு புரிஞ்சாலுமே அதை வெளிப்படுத்த மாட்டாரு இது அப்படியே நமக்கு ஒரு நல்ல பாட்டா காமிக்கிறாங்க இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை லவ் பண்றா ஆனா இந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட்லியா பாக்குறாரு இந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் ஆனா காமிக்கிறாங்க இப்போ இந்த பாட்டு முடிய ஹீரோடைய போனு ரிங் அடிச்சுட்டே இருக்கு அந்த வேலைக்காரம் ஹீரோ கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இந்த பொண்ணு ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு

சஹாசரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யா உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா அறிவே இருக்காதா சகாசரா கிடையாது என் பேரு அஜய் போனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா திருப்பி அதே நம்பர்ல இருந்து கால் வருது கால் பண்ணவங்க உங்க பேரு அஜய் தானே எனக்கு நல்லாவே தெரியும் உங்க மனைவி சஹாசரா தான் இந்த படிவத்தை ஃபில் பண்ணாங்க நீங்க கிளம்பி இந்த ஹாஸ்டலுக்கு வாங்க அப்படின்னு போது என்னது என் மனைவி சஹாசராவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு செம ஷாக்கு சுவாத்தியும் பாக்குறா என்னது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி பாக்குறா எல்லாருமே ஷாக்கிங்கோட இருக்காங்க இப்போ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு நீங்க தானே கால் பண்ணீங்க நான் தான் அஜய் அப்படின்னு போது அவங்க சகாசராவுடைய சில டீடைல் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு அதுல போட்டு அட்ரஸ்க்கு நம்ம ஹீரோ கிளம்புறாரு கிளம்பி போயிட்டே இருக்கும் போது தம்பியும் சுவாத்தியும் கால் பண்றாங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது அந்த பொண்ணுடைய புல் நேம் சகாசரா ராமலிங்கம் அந்த பொண்ணுடைய புல் டீடைல் இதுல போட்டிருக்கு அட்ரஸும் போட்டிருக்கு நான் அந்த அட்ரஸுக்கு தான் போயிட்டு பார்க்க போறேன் அப்படின்னு போது அப்படின்னா நீங்க போயிட்டு பாருங்க நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ட்ரை அப்படின்னு தம்பிக்காரன் சொல்றான் இதே விஷயத்த சுவாத்தியும் சொல்றாங்க இவரு ஃபோனை கட் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு போயிட்டே இருக்கும்போது வேலைக்காரர் ஏரிய பாக்குறாரு இவங்க ஒரு ரோட் ஓரமா உட்காந்துகிட்டு இருக்காங்க அம்மா எதுக்கு இங்கே வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அவனுக்கு என்னம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப ட்ரை பண்ணும்போது அவங்க என்னமோ சொல்றாங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு கால் பண்ண அந்த பொண்ணு இறந்து போயிட்டா நீங்க போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு போது நமக்கே ஒன்னும் புரியல இறந்து போன பொண்ணு எப்படி கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்கணும் இதே டைம்ல தம்பி தம்பிக்காரனும் கண்டுபிடிச்சிருப்பான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டு போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் இந்த டைம்ல தம்பிக்கும் சுவாதிக்கும் ஒரு லொகேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெசேஜா வருது நம்ம ஹீரோடைய போன்ல இருந்து ஆனா இந்த லொகேஷனை நம்ம ஹீரோ அனுப்பவே இல்ல கூகுள்ல மேப் போட்டு நம்ம ஹீரோ அந்த லொகேஷனுக்கு போறாரு அது ஒரு பழைய பில்டிங் மாதிரி இருக்கு அந்த பில்டிங் போக ட்ரை பண்ணா இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல நம்ம ஹீரோவும் சுவாத்தியும் போகும்போது ஒரு பைக் கார்னு அடிச்சு தூக்கி இருப்பாங்க பாத்தீங்களா அந்த தாடிக்கார இங்க இருக்கான் அவன் ஹீரோவை பார்த்தோன்னே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோக்கும் அவனுக்கும் செம்ம சண்டை நீ எப்படி இங்க வந்த உனக்கு எப்படி இந்த லொகேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிச்சுட்டே இருக்கும் போது இதே இடத்துக்கு சுவாத்தியும் அந்த தம்பி காரணம் வராங்க இந்த தாடிக்காரன் எல்லாரையும் அடிச்சு போட்டு சுவாத்திய கூட்டிட்டு மேல போயிட்டு இங்க என்ன விஷயம் தான் நடக்குது நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சுவாத்தி அடிக்கும் போது இந்த பொண்ணு அப்படியே அஜய் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா நம்ம ஹீரோ அடி வாங்கி மயக்கத்துல கிடப்பாரு இந்த பொண்ணு கூப்பிட்ட அந்த சவுண்ட் காது வழியா மூளைக்கு போய் அப்படியே உடம்புல இருக்கிற எல்லா நிறமும் புடைச்சி எந்திரிச்சு போயிட்டு நம்ம ஹீரோ சம்மடி அடிச்சு அவன் அப்படியே அங்கிருந்து தள்ளுறாரு அந்த பையன் ஓரமா போயிட்டு ஒழுகுறான் இப்போ தம்பி மேல வந்துட்டு என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது அவன்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே காணும் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அவன் இறந்து போயிட்டான் அன்னையா அவன் இறந்து போயிட்டான் அன்னையா அப்படின்னு போது ஹீரோக்கு செம்ம ஷாக்கு இந்த டைம்ல போனுக்கு தேங்க்யூ யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வேற வருது இதை பார்த்து ஹீரோக்கு பயங்கரமா கோருது வருது சரா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பைத்திய மாதிரி கத்துறாரு இவரு கத்தன சவுண்டுக்கு போலீஸே அங்க வந்துட்டாங்க கத்தன சவுண்டுக்கு வரல சும்மா சொன்னேன் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல காமிக்கவே இல்ல கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கொழப்பன்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரஸ்ட்

இருக்காரு அப்படின்னு போது டே கடத்தல் வழக்குல சம்பந்தப்பட்டவன் என் பண்ண அப்படின்னா நீயும் அந்த கேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது லீவ் மீ அஜய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு டே யாரா இது மெசேஜ் பண்றது மினிஸ்டா எம்பியா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது ஐயா அது என் போன் நம்பர்ல இருந்து எனக்கே வந்த மெசேஜ் நல்லா பாருங்க அப்படின்றாரு இந்த டைம்ல இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து இந்த நம்பரை கொடுத்து செக் பண்ண சொல்லும் இந்த போன் நம்பர் ஆக்டிவ்லேயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த டவர்லயுமே கனெக்ட் ஆகல சார் அப்படின்னு போது அது எப்படி சாத்தியம் இப்ப கூட ஒரு மெசேஜ் வந்து ஜி அப்படி இருக்கும்போது எப்படி கனெக்ட் ஆகாம ஆனே ஆகாம இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க இப்ப அந்த போனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது போலீஸும் அட்டென்ட் பண்ணி யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயா இப்போ நான் தான் கால் பண்ணேன் இப்பயாச்சும் புரியுதா உங்களுக்கு என்னுடைய நம்பர்ல இருந்து எனக்கே மெசேஜ் வருது அது எப்படின்னா எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்க போலீஸ் நம்பிடுறாரு அப்படின்னா நீங்க எல்லாருமே எதிர்த்தியா அந்த இடத்துக்கு போனீங்க அப்போ நடந்த சம்பவத்துல அவன் இறந்து போயிட்டான் நீ தெரியாம கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு அந்த சகாசரவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு போது நீ என்னதான் சொன்னாலுமே தற்காப்புக்காக கொலை பண்ணாலும் கொலை கொலை தான் ஆனா இறந்து போன ஒண்ணும் உத்தமம் கிடையாது அவன் சரியான பிராடு பைய பெண்களை கடத்துறவன் இந்த சம்பவத்தை யாரும் பெருசா பார்க்கல அதையும் தாண்டி நீ சொல்றது எல்லாமே நம்பும்படியாதா இருக்கு இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போலாம் சகாசராவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா மறக்காம எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு போது ஹீரோ அங்க வந்து கிளம்புறாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ரெட் ரூம்ல காமிக்கிறாங்க ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் போயிட்டு இந்த டீமுடைய உடைய பார்த்து புதுசா யாரோ நம்ம இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க நம்ம ஆள் ஒருத்தன் இறந்து போயிருக்கா அதுக்கப்புறம் இது போலீஸ் கேஸ் ஆயிட்டு போலீஸும் சீரியஸா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னும் போது வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா தெரியல அப்படின்னு சொல்லாத அவனுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு உனக்கு ஒரு நாள் தான் டைம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு அவங்க கிளம்புறா இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்டலுக்கு போயிட்டு சகாசராவுடைய டீட்டெயில் வாங்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா அவங்களே திருப்பி கால் பண்றாங்க மேடம் உடைய சில திங்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதையும் வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு போயிட்டு பேக் மட்டும் இருக்கு அந்த பேக்கை வாங்கிட்டு வந்து ஓபன் பண்ணி பாக்கும்போது அதுக்குள்ளேயே அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ இருக்கும் ஃபோட்டோ ஒரு மாதிரி தூசியா இருக்கு அத துடைச்சிட்டு பாக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காரு பாத்தீங்களா சாரா சாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ உள்ளுக்குள்ள இருக்கு அதை பார்த்தோன்னே தலைவனுக்கு சதியான ஷாக்கு அப்படின்னா நம்ம தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு இப்ப குட்டியா ஒரு ஃப்ளாஷ் பேக் காமிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை நம்ம ஹீரோ ஒரு மால்ல பாத்துருப்பாரு இந்த பொண்ணு தடுக்கி கீழ போவா நம்ம ஹீரோ பிடிச்சி ஹெல்ப் பண்றாரு இந்த பொண்ணை பார்க்கவே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு சைட்லேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு சாரா ஒரு ஆஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பாங்க அவங்களுக்குன்னு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது இந்த பொண்ணை பற்றி நம்ம ஹீரோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாரு இந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க இதே டைமில் சாராவுடைய லைஃபை காமிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாராக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது இந்த பொண்ணு ஒரு ஆஃபனேஜே வளர்ந்துருப்பா அங்கேயே படிச்சிருப்பா அதுக்கப்புறம் ஒரு ஜாப் ஏஜென்சி மூலியமாக இந்த பொண்ணுக்கு ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஆர்ஜேவா வேலை கிடைக்குது அந்த இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணும்போது போது ஆன் பேப்பர்ல சஹா சரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஆனா ஹீரோயின் சாரா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகமாயிருப்பாங்க என்னமா நீ ஒரு பேர் சொல்ற ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய உண்மையான அபிஷியல் நேம் சஹா சரா சாரா அப்படின்றது என்னுடைய அம்மாவுடைய நேம் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க என்னுடைய அம்மா எப்பயுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரை நான் எப்பயுமே சாரா அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த பேரை சொல்லி யாராவது என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னா எங்க அம்மா என் கூட இருக்க மாதிரியே ஃபீலா இருக்கும் அப்படின்னு போது நல்ல விஷயம் நாம உனக்கு வேலை கிடைச்சிருச்சு நீ போயிட்டு வேலையே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னும் இந்த பொண்ணு போயிட்டு ஒரு ஷோ பண்றா அப்போ கவிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கால் பண்றா என்னுடைய பேரு கவிதா எனக்கு ஒரு எம்என்சில வேலை கிடைச்சிருக்கு நிறைய சம்பளமும் கொடுக்குறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னும் போது சூப்பர் சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க இப்படி பேசிட்டே இருக்கும் போது அந்த பக்கம் ஒரு வண்டி வருது என்னமா அவனை டிராப் பண்ணுமா வாங்க நாங்களே கூட்டிட்டு போய்ட்டு டிராப் பண்றோம் அப்படின்னும் போது ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கார்ல ஏறி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு போன் கட்டாது லைன் கட்டாயிடுச்சு முடிஞ்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போனை கட் பண்ணிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த சீனுக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ ஹீரோயின்க்கு அந்த சிக்னல்ல ஹெல்ப் பண்ணிருப்பாரு ஹீரோ நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையே கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோவை காணும் ஹீரோடைய தம்பி மட்டும் இருக்கா அஜய் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு ஒரு வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்றான் நான் அவரை மீட் பண்ணும் நீங்க எனக்கு அவருடைய நம்பர் இருந்தா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தம்பி காரணம் காடை கொடுத்து அனுப்புறான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க வந்து கிளம்புற அந்த கார்லயே நம்ம ஹீரோ ஹீரோவுடைய அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா லெட்டர் அமைச்சிருப்பாங்க சீன்ல நம்ம ஹீரோ வாய் பேச முடியாத குட்டி பையனை கார்ல இடிச்சிட்டு பாரு பாத்தீங்களா அந்த பையனுக்கு நம்ம ஹீரோயின் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பையனுக்குமே அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது போல இப்படி இவங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது போது யாரோ கால் பண்றாங்க ஒரு லேடி கால் பண்றாங்க மேட்சி மோனில உன்னுடைய போட்டோவை பார்த்தோமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என் பையனுடைய போட்டோவை பாரு உனக்கு சென்ட் பண்றேன் பிடிச்சிருந்தா மட்டும் பேசலாம் அப்படின்னு போது ஆன்டி நான் எதுலையுமே பண்ணவே இல்லையே எதுலையுமே அப்ளை பண்ணவே இல்லையே அப்படின்னு போது அது எனக்கு தெரியலமா நான் மேட்ரி தான் பார்த்தேன் தயவு செஞ்சு என் பையனுடைய போட்டோவை பாரு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும்போது ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டோவை பாக்குறாங்க இந்த டைம்ல ஃப்ரெண்டு காரி ஓடி வந்து போனை புடுங்கி போட்டோ பார்க்க ஆரம்பிக்கிறா என்ன கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அடி பாவி அப்படின்னா மேட்ரி மொழியில நீ தான் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமானு சொல்றா இப்போ ஹீரோயின் போட்டோவை பாக்குறாங்க ஃப்ரெண்டு காரியும் பாக்குற அந்த குட்டி பையனுக்கும் காமிக்கிறாங்க பையன் அழகா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு காரி கிண்டல் பண்ணிட்டே இருக்கும் போது சரி ஓகே மீட் பண்ணி தான் பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி உங்க பையனை நான் மீட் பண்றேன் தனியா மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு போது இந்த ஹோட்டல்ல போயிட்டு வெயிட் பண்ணுமா என் பையன் வருவான் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் போயிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறாங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிக்கு கால் பண்ணி உங்க பையன் வரவே இல்லை அப்படின்னு போது நானே உனக்கு ஃபோன் நம்பர் அனுப்புறமா கால் பண்ணி பாரு அப்படின்றாங்க இவங்க கால் பண்ணா போனு சுவிச் ஆஃப்னு வருது ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க ஒரு ஸ்கூட்டில வந்திருப்பாங்க அந்த தாடிக்கார வந்து ஸ்கூட்டிய பஞ்சர் பண்ணி விட்டு அவன் பாட்டு நாங்க வந்து கிளம்பிடுறான் இதை சரியா கவனிக்காம நம்ம ஹீரோ ஹீரோயினும் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது போது ஆள் அறவுமே இல்லாத பகுதிக்கு போகும்போது இவங்களால வண்டியே ஓட்ட முடியல அப்பதான் நோட் பண்றாங்க காத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாருக்காச்சும் கால் பண்ணி உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் யாரும் பெருசா போனிய அட்டன் பண்ண மாட்டாங்க இந்த டைம்ல அந்த பக்கம் ஒரு கார் போது அந்த கார்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கா என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு போல அதான் யாருக்காச்சும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பாத்துட்டு இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னும் போது என்னமா இந்த பக்கம் பெருசா வண்டி எல்லாம் வராதுமா இது ரொம்ப மோசமான பகுதி வாங்க நானே கூட்டிட்டு போயிட்டு ட்ராப் பண்றேன் கால்ல வந்து வண்டி எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னும் போது ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏற ட்ரை பண்றாங்க ஏறின உடனே நம்ம ஹீரோயினை புடிச்சி உள்ளுக்குள்ள வலிச்சு மயக்கம் படுத்தி அந்த ரெட் ரூம்க்கு கடத்திட்டு போயிடுறாங்க அங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா இந்த பொண்ணுதான் கவிதா இதுக்கு முன்னாடியே ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின்க்கு எஃப்எம் ஸ்டேஷன்ல இருக்கும் கால் பண்ணிருப்பா ஏமா யாருமா நீ இங்க என்ன விஷயம் நடக்குது என்ன எப்படியாச்சும் காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு போது ஹீரோனு வாய்ஸ் வச்சு கவிதா கண்டுபிடிச்சிட்டா அக்கா நான் தான் கவிதா உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னும் போது நீதான் கவிதாவா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நான் எங்க அம்மாவை பார்க்கணும் அக்கா என்ன காப்பாத்துங்க அப்படின்னும் போது ஏமா நானே மாட்டிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத எப்படியாச்சும் நான் உன்ன காப்பாத்துவேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல ஒரு கேங் வந்துட்டு இந்த கவிதாவை உளுக்குள்ளே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அக்கா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா உடனே நம்ம ஹீரோயின் இல்ல அந்த பொண்ண கூட்டிட்டு போகாதீங்க அவளுக்கு பதில் என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னும் நீ அவ்வளோ பெரிய தியாகியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கொண்டுட்டு போயிட்டு ஒரு ரூம்ல படுக்க வைக்கிறாங்க அங்க ஒரு சைக்கோ வந்திருக்கான் என்னால டாக்டர் ஆக முடியல ஆனா இப்ப நான் டாக்டரா பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு ஆபரேஷன் பண்ண ட்ரை பண்றான் ஆட பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி இங்க என்னடா எல்லாம் பைத்தியம் பைத்தியமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படியோ அங்க இருக்கிற ஒரு கத்தியை தூக்கி அந்த ஆள் மேல கிழிச்சு விட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க அந்த கவிதாவையும் காப்பாத்திட்டாங்க காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டே வெளியே ஓடி வந்துட்டாங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்து அவனுங்க கேங்கோட ஹீரோயினியும் அந்த பொண்ணையும் தண்ணியும் வந்துட்டே இருக்கும்போது அவனுங்க சுத்தி வளர்த்தாங்க அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் வேற வேற தூரமா ஓடி போயிருப்பாங்க கவிதா போயிட்டு ஒரு ஓரமா ஒழிய அவனுங்க கண்டுபிடிச்சிட்டு கவிதாவை புடிச்சிட்டாங்க ஹீரோயின் ஓடிட்டே இருக்கும் போது ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்போ ரோட்ல ஒரு வண்டி வந்து நிக்குது ஒரு காரு அந்த கார்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான் ஹீரோக்கு யாரும் கால் பண்றாங்க ஒரு பேசத்துக்காக வண்டியை நிப்பாட்டிட்டு பேசி முடிச்சிட்டு அங்க வந்து இந்த பொண்ணை பார்க்கவே இல்ல இந்த பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா இந்த டைம்ல ஹீரோவே இந்த பொண்ணுக்கு கால் பண்ற சொல்றாரு ஒருவேளை இவர் நம்மள பாத்துட்டாரோ காப்பாத்த வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அட்டன் பண்ணலான்னு சந்தோஷமா பார்க்கும் இப்போ ஒரு லாரி வேகமா வந்து இந்த பொண்ணு அடிச்சு தூக்குது அவ்வளவுதான் இந்த பொண்ணு ஸ்பாட் அவுட் இந்த பொண்ணு இறந்து போயிட்டா இந்த வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் மூலியமாவே நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரிய வருது அதாவது ஒரு லேடி கால் பண்ணி என்னுடைய பையனை நீ மீட் பண்ணுமா கண்டிப்பா என்னுடைய பையன் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வேற யாரும் கிடையாது ஹீரோடைய அம்மா தான் நம்ம ஹீரோக்கு சாராவதான் பார்க்க போறோம் ஆக்சுவலா இந்த பொண்ணுடைய பெரு சகாசரா

அம்மா போட்டோவை ஃபோன்ல அனுப்பாம நான் உனக்கு நேராவே அமுச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்ப நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது போயிட்டு பார்க்கும் போது சாராவுடைய போட்டோ தான் இப்ப இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு தெரிய வந்தோடனே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோவால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல எப்படியாச்சும் அந்த ரெட் ரூம் நடத்துறவங்கள தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு முதல்ல நம்ம ஹீரோக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா அந்த சிவா இருக்காரு பாத்தீங்களா அவரு தான் ஹீரோயின்க்குமே வேலை வாங்கி கொடுத்திருப்பாரு அவரை போயிட்டு மீட் பண்ணி ஹீரோயினை பத்தி கேட்கும் நான் தான்ப்பா ஒரு வாட்டி எதர்ச்சியா மீட் பண்ண அந்த பொண்ணை பத்தி தெரிய வந்ததுக்கு அப்புறமா ஒரு எஃப்எம் வேலை வாங்கி கொடுத்தேன் சஹாசரா தான் சாராவா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வருது அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ ஹீரோயின்க்கு நடந்த எல்லா கொடுமைய பத்தியும் சொல்லும்போது எனக்கும் தெரியும்ப்பா அந்த ரெட் ரூமை பத்தி என்னுடைய மனைவியும் அந்த ரெட் ரூமால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டா நானும் அவனுங்களை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்கணும் அப்படின்னா இன்னி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன் நானும் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச உதவிய உனக்கும் செய்யறேன் எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா நான் கண்டிப்பா உனக்கும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த போலீஸ மீட் பண்ணி போலீஸ் கிட்டயுமே ஹீரோயின பத்தி சொல்றாரு ஆனா ஹீரோயின் காணாம போயிட்டாங்க அப்படின்ற தகவல் கூட போலீஸ்க்கு தெரிய வரலையா இப்போ நிறைய பெண்களை இந்த ரெட் ரூம்க்கு கடத்திட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணி கொலை பண்றாங்க பாத்தீங்களா இந்த பெண்களை பத்தி எந்த தகவலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வரலையா முக்கியமா இந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலையா அது ஏன்னு எனக்கு தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி சுவாத்தியும் அந்த தம்பி காரணியும் காமிக்கிறாங்க இவன் வழக்கம் போல ஹீரோடைய போனை கொண்டுட்டு வந்து கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்போ யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் அங்கேயே வச்சுட்டு இவன் வெளியே போறான் இந்த டைம்ல நம்ம ஹீரோ போனை தேடிட்டு இருக்காரு அந்த போனை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினாவே பாத்துட்டு இருக்காரு என் போனை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சுவாத்திட்ட வந்து கேக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க அவங்க நோட் பண்ணல ஆனா நம்ம ஹீரோ அந்த பக்கம் போன் இருக்கு அப்படின்ற விஷயத்த பாத்துட்டு ஏன் அப்படி பொய் சொல்ற எதுக்காக அந்த போனை கொண்டு வந்து அங்க மறைச்சு வச்ச நான் தான் சொல்றேன்ல என்னால சாரா உன்னால் அவன் மறக்க முடியாது அதே போல் உன்னை நினைக்கவும் முடியாது உன் மேலே எனக்கு காதல் வராது அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாரு நான் ஏன் போய் சொல்லணும் நான் கொண்டு வரல சத்தியமாக அந்த ஃபோன் எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டைமில் தம்பிக்காரன் உள்ள வந்து அண்ணா என்னாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அந்த ஃபோனை பற்றி சொல்கிறாங்க அண்ணையா நான் தான் அந்த ஃபோனை கொண்டு வந்து கேம் விளாடிட்டு இருந்தேன் அந்த டைமில் யாரோ கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போனேன் இதை பற்றி அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாது சாரி அண்ணையா அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு நம்ம புரிஞ்சுக்காம பேசிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு அதுக்கு மேல இந்த பொண்ணு அழுதே அழுதுட்டா ஆமா நான் பொய் சொல்றேன் என் மனசுக்குள்ள இருக்க காதலை சரியா வெளிப்படுத்த தெரியாம நான் பொய் சொல்லிட்டுதான் இருக்கேன் நானே பிரிஞ்சு போறேன் இதுக்கப்புறம் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும் போது சுவாதி நீ போகாத ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்து பேசி பாக்குறான் இல்ல பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது திடீர்னு ஒரு கார் வருது காருக்குள்ள இருந்து நாலஞ்சு பேர் இறங்கி இந்த பொண்ணை தூக்கி வண்டிக்குள்ள போட்டுக்கிட்டு போறாங்க இந்த விஷயத்த தம்பிக்காரன் பார்த்துட்டு அந்த பொண்ணை வீடுங்க டா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணும் போது இவனையும் அடிச்சு போட்டு அவனுங்க அந்த பொண்ண கடத்திட்டு போயிட்டாங்க இப்போதான் நம்ம ஹீரோ வெளியே ஓடி வராரு தம்பி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அண்ணா என்ன விடுங்க அவனுங்க சுவாத்தியை கடத்திட்டு போறாங்க போய்ட்டு காப்பாற்றுங்க அப்படின்னும் போது ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு ஓடும் போது கீழே விழுந்துட்டு இருப்பாரு ஃபோன் ஒரு பக்கம் ஒழுகுது ஃபோனா ஸ்வாத்தியா ஃபோனா சுவாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம சுவாத்தியவே காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு அந்த டைம்ல பைக்ல வந்த ரெண்டு பேரு நம்ம ஹீரோட வயித்துலயே கத்தியால குத்திட்டு அங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓ ஓடிடுறாங்க நம்ம ஹீரோவால அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல மயக்கம் போட்டு கீழே ஒழுகிறாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல கண்ண முடிக்கிறாரு டே சுவாத்தியுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சுவாத்தியை தான் கடத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கான சொல்றான் என் போன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுவும் காணாம போச்சு அப்படின்னு சொல்றான் சரி உடனே வா போயிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஓபன் பண்றாரு டார்க் வெப்புக்குள்ள போயிட்டு என்னமோ நோன்றாரு அதுக்கப்புறம் நேரா போயிட்டு பாஸை பார்த்து போட்டு போல புலன் புலக்கிறாரு அஜய் என்னையா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாசு கேட்கும் போது நடிக்காத அந்த ரெட் ரூம் வெளியே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது டெக்னிக்கலா சப்போர்ட் குடுக்கிறது எல்லாமே நீயும் உன்னுடைய கம்பெனியும் பணத்துக்காக இந்த மாதிரி கொடுவா பண்ணுவ அப்படின்னு போது ஓ அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா ஆமா நான் பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு போது ஒழுங்கா உண்மைய சொல்லு சுவாத்திய எங்க கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனைவி அங்க இருப்பாங்க மனைவியுடைய கையை அறுத்துட்டு ஒழுங்கா உண்மைய சொல்றியா இல்ல கழுத்துல ஒரு கோடு போடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சொல்லிடுறேன் இந்த விஷயம் எங்க நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது நீ சொன்ன மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் குடுக்கறது மட்டும்தான் நான் ஒரு ஸ்பாட் வரைக்கும் கடத்திட்டு போன பெண்களை கூட்டிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவனுங்க எங்க கூட்டிட்டு போறானுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது லைவ வேணா அந்த ஆப் மூலயமா உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு எப்படியாச்சும் சுவாத்திய காப்பாத்தணும் இல்ல அந்த கொடூரர்கள் கொலை பண்றாங்க தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின் போது நான் ட்ரை பண்றேன்னு ஒரு லேப்டாப்பை தூக்குறாரு இந்த டைம்ல யாரோ இவரை கொலை பண்ணிட்டு இவரை மட்டும் இல்லாம மனைவியையும் இவங்களை யாரா ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்குள்ள போலீஸ் வீட்டு வாசல்ல வந்து அஜய் வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நம்மளை தேடி எது போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒன்னும் புரியல ஆக்சுவலா அந்த கடத்தல்காரன் கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு போலீஸும் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு புரியுது போலீஸ் கிட்ட மாட்டினா நம்மளால சுவாத்திய காப்பாத்த முடியாது வா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவாவோடைய ஃபோனையும் லேப்டாப்பையும் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டு சிவாவ பாத்து அவருகிட்ட உதவி கேக்குறாங்க எப்படியாச்சும் சுவாத்திய காப்பாத்தணும் இன்னைக்குள்ள நம்ம காப்பாத்தல அப்படின்னா அவனுங்களே கொலை பண்ணுவாங்க அப்படின்னு போது நான் யோசிக்கிறேன் வெயிட் பண்ணு இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா ஏலம் விட்டு யார்ல அதிகமா பெட் பண்ணி வின் பண்றாங்களோ அவங்க தான் நேரடியா போயிட்டு கொலை பண்ணுவாங்க அவங்க எந்த ஸ்பாட்டு போவாங்க அப்படின்ற வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எப்படி நம்மளால போக முடியும் நம்ம போறது ரிஸ்க் அப்படின்னு போது என்ன ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல அந்த லொகேஷனுக்கு முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கூட சேர்ந்துட்டு அந்த லொகேஷனுக்கு போயிட்டு வெயிட் பண்றாங்க அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு கார் வருது எந்த கொடூரமானவன் பெட் பண்ணி வின் பண்ணானோ அவனுங்க வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவனுங்க தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிவா சொல்லும்போது நம்ம ஹீரோ நேரடியா போறாரு என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அவங்கள அடிச்சு மட்டை பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலா நம்ம ஹீரோவும் சிவாவும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த ரெட் ரூம்ல இருந்து ஆட்கள் வந்துட்டு இவங்க தான் வெயிட் பண்ணி வின் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இவங்கலாம் அந்த ஏரியாக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு நீ அந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ போன ரூம்ல வேற ஒரு பொண்ணு இருக்கா சிவா போனாரு பாத்தீங்களா அந்த ரூம்ல தான் சுவாத்தி இருக்கா அந்த பொண்ணுடைய மண்டையில சாப்பாடு மட்டும் மாட்டி வச்சிருக்காங்க சாப்பிடத்துல வர மாதிரி மிஷினை மட்டும் மாட்டி வைக்கல சீனியே ஆட்டையை போட்டு சொல்லி வச்சிருக்காங்க குறிப்பிட்ட டைம்குள்ள கரெக்டான சாவியை கண்டுபிடிச்சு அந்த மண்டியில் இருக்கிற விஷயத்த கழட்டல அப்படின்னா அந்த பொண்ணு ஷாக் அடிச்சு இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்ல உடனே சிவாவும் நொண்டி நொண்டி போயிட்டு அந்த சாவியை ஒன்னு ஒன்னா கொண்டு வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு மூணே மூணு சாவியை மட்டும் தான் யூஸ் பண்ணி ஓபன் பண்ணும் மூணாவது சாவியும் தப்பா போட்டா அந்த பொண்ணு ஷாக் அடிச்சு இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க இவரு ரெண்டு சாவியை போட்டு ஓபன் பண்றாரு செட் ஆகல மூணாவது சாவியை கொண்டு போகும்போது தவறி கீழே விழுந்துட்டாரு இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை தூக்கி ஓரமா போட்டு போயிட்டு ஓபன் பண்றாரு ஓபன் ஆயிடுச்சு ஆனா இந்த பொண்ணு காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொல்லாம ஒரு மாதிரி வியடா பாக்குறா இந்த டைம்ல நம்ம ஹீரோ இன்னொரு ரூம்க்கு போனாரு பாத்தீங்களா அங்க ஒரு கன் இருக்கும் அந்த கன்னை தூக்கி ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோ அந்த பொண்ண ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஷூட் பண்றாரு திடீர்னு இப்போ இந்த பொண்ணு எந்திரிச்சு கன்னை புடுங்கி நம்ம ஹீரோயே ஷூட் பண்ண பாக்குறா சாரி சார் என்ன மன்னிச்சுக்கோங்க என்னுடைய உயிரை நான் காப்பாத்தீங்க அப்படின்னா உங்களை ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண பாக்குறேன் போது இந்த கேங்குடைய லீடர் ரங்கவரா இந்த பொண்ண ஷூட் பண்ணிட்டு என்னையா மனுஷனி அந்த பொண்ண காப்பாத்துறதுக்கு பதிலா நீ அந்த பொண்ண ஷூட் பண்ணிருந்தா தப்பிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோக்கு எலெக்ட்ரிக் ஷாக் வைக்கிறாங்க இந்த பக்கம் அப்படியே சுவாத்தி எதுக்காக ஷாக் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் காமிக்கிறாங்க சிவாவால ஸ்டிக் இல்லாம நடக்கவே முடியாது ஸ்டிக் இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடப்பாரு அப்படி இருக்கும்போது இந்தால எப்படி பி டி உஷா ரேஞ்சுக்கு ஓடி வந்து பூட்டு அவுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமால நான் ஸ்டிக்கை மறந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவாவே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் நமக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட வைக்கிறாங்க இந்த மொத்த ரெட் ரூமுக்குமே இவன் தான் மக்களே பாஸ் இவன் தான் முக்கியமான மெயின் சைக்கோ இவன் தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் ஒரு டைம் போலீஸ் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும் தான் இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கர்ப்பிணி மனைவியவே சுட்டு சாகடிச்சுட்டு என் பொன்னாட்டிய கடத்திட்டு வரும்போது என்னையும் சேர்த்து கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி தப்பிச்சு போயிருக்கான் அந்த அளவுக்கு மோசமான கொடூரமான கேவலமானவன் அப்படின்ற மாதிரி என்னவனா வேணா

இறங்கி இருப்பான் அப்படின்னு போது எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க இந்த சிவாவை பார்க்க போறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அந்த லேப்டாப்ல என்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி பார்க்கும் போது இது வரைக்கும் அந்த ரெட் ரூம்க்கு எத்தனை பெண்களை கடத்திட்டு போயிருக்காங்களோ எல்லா பெண்களுடைய லிஸ்ட் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு ஆனா இதுல இந்த சிவாவையும் சிவாவுடைய மனைவியும் கடத்திட்டு போயிருப்பாங்க அதுல சிவாவுடைய மனைவி இறந்து போயிருப்பா பாத்தீங்களா இந்த விஷயம் மட்டும் அதுல காணவே காணும் டேய் தம்பி வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சிவாவுடைய மனைவியுடைய டீட்டெயில் மட்டும் காணும் அப்படின்னு போது ஒருவேளை மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது சாசரால இருந்து கவிதால இருந்து இது வரைக்கும் கடத்தப்பட்ட எல்லா பெண்களுடைய லிஸ்டுமே இருக்கு முக்கியமா கடைசியா சுவாத்தியுடைய பேருமே இருக்கு அப்படி இருக்கும் போது எப்படி அந்த பேர் மட்டும் காணாம போயிருக்கும் இங்க என்னமோ தப்பு இருக்கு என்னுடைய கெஸ்டிங் கரெக்ட் அப்படின்னா அந்த சிவா தான் இந்த மொத்த கேங்குக்குமே ஹெட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மச்சான் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சம்மா ஷாக்கு ஆமா இத போயிட்டு போலீஸ் கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க நம்மளே தான் ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி இருக்காரு இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க இப்ப அப்படியே ரியல் டைம்ல ஆமா அந்த தம்பிய வெளியே விட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு டே போயிட்டு எல்லா விஷயத்தையும் பேக் பண்ணுங்க நம்ம கிளம்புறோம் எப்படியும் போலீஸ் இங்க வர ஒரு மணி நேரமாச்சு ஆகும் அதுக்குள்ள சுவாத்தி கிட்ட விளையாடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எழுத்துக்கிட்டு வந்து போட்டு அந்த பொண்ணுக்கு மேல கால வைக்க நம்ம ஹீரோக்கு பயங்கரமா வெறியாகுது அந்த கயிறெல்லாம் பிச்சு போட்டு சமையா சண்டை போடுறாரு அங்க இருக்கிற எல்லா அடியாட்களையுமே அடிச்சு போடுறாரு கடைசியா எவன் அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது சிவா ஒரு இரும்ப வச்சு சுவாத்தியோட மண்டையிலேயே டங்குன்னு அடிக்கிறான் அவ்வளவுதான் அந்த பொண்ணு மட்டையாயிட்டா இறந்தே போயிட்டா அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ ஓடி வந்து சுவாத்தி ஸ்வாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோவுடைய மண்டலையே டங்குன்னு ஒரு போடு போடுறான் ஆனா ஹீரோக்கு ஒண்ணும் ஆகல இன்னுமும் வெறி பயங்கரமா சண்டை போட்டு கடைசியா ஷிவாவ குலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன வீடு நான் உனக்கு என்ன வேணா குடுக்குறேன் அந்த கவிதா இன்னுமோ சாகாம உயிரோடதான் இருக்கா அவளை கூட கொடுக்குறேன் அப்படின்னு போது எங்கடா கவிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கவிதாவை கூடி வராங்க கடைசியா எப்படியோ நம்ம ஹீரோ கவிதாவை காப்பாத்திட்டாரு இப்போ சிவா நம்ம ஹீரோடைய போனை தூக்கி போட்டு உடச்சிருப்பான் பாத்தீங்களா அதுக்கு தேங்க்யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது அது கரெக்டா அந்த சிவாக்கு பக்கத்துல தான் ஒழுந்து கிடக்குது என்ன தேங்க்யூ பாய்னு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கவிதா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கவிதாவும் அங்கிருந்து ஓடுறாங்க அந்த போனு பாம் மாதிரி வெடிக்குது வெடிச்சதுல சிவா இறந்து போயிட்டான் ஹீரோக்கும் சமையா காயம் பட்டிருக்கும் இப்போ அப்படியே நம்ம ஹீரோ அடிப்பட்ட காயத்தோட போயிட்டு சுவாத்திய தூக்குறாரு சுவாத்தி மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க வேற இறந்து போயிட்டாங்க போல சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு அப்ப அந்த பொண்ணு கண்ணை முடிச்சு டே நான் இன்னும் சாகலடா அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோ சுவாதி சாகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஹீரோவும் சுவாத்தியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க உடைய தம்பியும் இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்க்கு கூட்டிகிட்டு வரா அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க என்ன மக்களே இந்த படம் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே படம் முழுக்க பரபரப்பா இருந்துச்சா உங்களுக்கு இந்த படம் புடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நான் இந்த படத்தை நல்லா பேசிருக்கேன் பண்ணா நல்லா பேசலியா இன்னும் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சஜஷன்ஸ மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க அப்பதான் என்ன நானும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலையுமே ஃபாலோவர்ஸே கிடையாது கொஞ்சம் பாவம் பார்த்து அங்கேயும் ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்